கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஸ்டீஃப் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் திஸ் இஸ் ஸ்டீஃப் வேர்ல்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிருக்க போட்டோம்னா அப்புறம் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மழை வீடியோக்கெல்லாம் பண்ணலாம். அந்த பர்த்டே அவுட்ஃபிட் நான் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் காமிக்கிறேன். ஸோ எஸ் திஸ் இஸ் மை ஃபுல் அவுட்ஃபிட். ஸோ எஸ் காய்ஸ் இதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். இது வந்து ஒரு டாப்பு, எஸ் ஒயிட் கலர் பேண்ட்டு. எஸ் தட்ஸ் ஆல் மை அவுட்ஃபிட். நான் வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எஸ் இதுக்கு மேலே நான் வந்து இப்போ வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. இவ்வளோ லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேருந்து ஒன்றுமே பண்ணல அதே அப்படி சொல்கிறேன். ஸோ எஸ் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுவுமே செலப்ரேட்டே பண்ணலை. இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணேன் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் அதுவும் நான் எனக்கு வந்து வ்ளாக் எடுக்கிற மூடும் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் என்னென்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து சாப்பிட்டேன், டிவி பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டேன், டிவி பார்த்தேன், உங்களுக்கு செஞ்சால் அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஸோ ஃபன் பண்ணுவேன்னு தெரியாது, பார்க்கலாம். எஸ் இப்போ நம்ம வந்து ப்ளாகை ஸ்டார்ட். ஸோ எஸ் கேர்ள்ஸ், ஆக்சுவலி மார்னிங் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நைட் வந்து சோறு முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போயிடணும்னு பார்த்தீங்கன்னா சரவணா பவன். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து டொமேட்டோ சூப் குடித்தோம். அந்த டொமேட்டோ சூப்பில் வந்து ஸ்டூப் ஸ்டிக்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது ஆர்டர் பண்ணி நாங்கள் குடிச்சாட்டி நிர்மல் ஸ்கைவின் மால்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சில்லி சிக்கன் கடைக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து ஒரு சில்லி சிக்கன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரவணா பேக்கரி போனோம். ஸோ ஓகே, அங்கே போய் எனக்கு வந்து கேக் தான் வாங்கினவங்களாட்டிருக்கு, கேக் வெட்டுறதுக்கோசரம் அப்படின்னு நினச்சி சரி நானும் ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு நானும் அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே எல்லா கேக்கும் பார்க்க அழகழகாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கா சரி இந்த கேக்லேருந்து ஏதோ வரப்போகுது, சரி பெருசாக இருக்குது இந்த கேக்லேருந்து தான் வருமாட்டிருக்குன்னு நினச்சி நிறையா கட் பண்ணியோட நின்றுட்டு இருந்தேன். பட் ஃபைனலி என்ன கிடச்சிச்சு நீங்களே பாருங்கள். பட் இந்த கேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலி எனக்கு வந்து ஒரே ஒரு பிளாக் கரண்ட் பீஸ் கேக் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே நிர்மல் ஸ்கைவின் மால், அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வந்து காமிச்சோம் இல்லையா, அதே இடத்துக்கு நாங்கள் திரும்பி சுற்றிட்டு வந்து அங்கே வந்து இந்த மோமோஸ் கடைக்கு வந்திருந்தோம். இந்த மோமோஸ் கடையில் வந்து ஒரு ஃப்ரைட் மோமோஸும் அப்புறம் நார்மல் மோமோஸும் சாப்பிட்ருந்தோம். ஸோ எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக் நான் கடைசியில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ எஸ் நாங்கள் வந்து 120 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு பிளேட்டு, ஃபைவ் பீசஸ் வந்து 120 ருபி. எஸ் இதான் வந்து நிர்மல் ஸ்கைவின் மால். ஸோ டிம் சம்னு ஒரு ஹவுஸு, இதான் வந்து நான் இது மோமோஸ் கடை. ஸோ இங்கே தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க, சுவிட்ச்லாம் போட்டு கொடுத்தாங்க. மோமோஸு சட்னி சமக்காரமாக இருந்தது. அடுத்தது வந்து ஃப்ரைட் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ் லேட் ஆகுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து நாங்கள் போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கா ஃப்ரைட் மோமோஸும் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு மோமோஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாபா.